மகிழ்ச்சி. இந்த சமீப காலங்களில் ஆய்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு உங்களை போன நபர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. சமீபத்தில் அதற்கென்று ஆய்வை தனியாக மேற்கொள்ளலை, ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிடச்சிருக்கிறதா, நமக்கு தமிழகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி கிடச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் பக்கத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசர்களுடைய 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருக்கிறதுக்கான தரவுகள் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு என்ன தோணுச்சு? நல்லவேளை இப்போ வெளியே வருதுன்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலக நாரியத்தில் மிக முக்கியமானது நம்முடைய குமரி பெருங்கடல். இந்த பெருங்கடல் ஆடி சூழ் உலகு, மூணு புறம் கடல் சார்ந்தது. இந்த இடத்துடைய வரலாற்றை தொடாமல் உலக வரலாற்றை தொட முடியாது. அது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா தொல் பழங்கற்களாக எடுத்துக்கலாம் சரி, ஃபாசில் ஃப்ளோரா ஃபாசில் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டு பெரும்புதல் எடுத்தாலும் சரி, இங்கே நிலக்கரிகள் ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரிகள் இருந்தாலும் சரி, அதில் தொடர்ந்து பாறை ஓவியங்கள் வரிசையாக, அதாவது இந்த டைம் ஸ்கேல்னு சொல்லுவோம், நிலம் பொழுது. ஓகே, இந்த நிலம் இதோடைய உலகளாவிய பொழுது. இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடியது, கடலுக்கு கீழே இருக்கக்கூடியது பிரம்மாண்டம். ஏன்னா கடல் வந்து இன்றைக்கி பார்க்குற கடல் என்றைக்குமே இருந்தது கிடையாது, அது எப்போ வேணால் மாறும். அந்த மெரைன் டிரான்ஸ்லேஷன் ரிகேஷன் சொல்லுவோம். அப்போ அரியலூர் வரைக்கும் இந்த கடல் பின்வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கடல்லையும் மூழ்கி போனடம் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம். அதாவது தற்செயலாக வந்தால் கூட எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நிறைவு கொடுக்குது. இனிமேலாவது ஒரு கவனம் வருமே நினைக்கிறோம். இந்த ஆய்வில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அடிச்சது என்னென்னா, இதெல்லாம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து போடப்பட்ட முட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக ஒரு லேமன் மேனுக்கு எழக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ உயிர் பெற வச்சிட முடியுமா, அந்த முட்டையிலேருந்து மீண்டும் நினைச்ச வர வச்ச முடியுமா, ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஆய்வாளராக உங்களுடைய பார்வை என்ன அதில்? இன்றைக்கி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்குங்க, பயோடெக்னாலஜிலையும் சரி இம்யூனாலஜி இருக்குது. அதனால் முடியும், பல விஷயங்களை மீண்டும் உருவாக்க முடியும், பல விஷயத்தை மீள் கட்ட. இப்போ ஜுராசி பார்க் படம் வந்தப்போ எல்லாம் ரசித்தாங்க. ஏன்னா அதே மாதிரி 3 ஏக்கர் படம் வந்தப்போ ஸ்பேஸ் லேப் பற்றி பேசினப்போ எல்லோரும் சினிமா நினச்சாங்க. அது உண்மையிலேயே சாத்தியமாக இருக்குது. அதனால் ஒரு கற்பனை தான் செயல்திறனாக மாறுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 3 வருடம் முழுக்க நான் அமெரிக்கா போயிருந்தேன், நியூயார்க்கில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். ஒரு இடத்துக்கு போகிறப்ப திடீர்னு என்ன ஒரு ஈர்க்குது, என்ன ஈர்க்குது இந்த டைனோசர்லாம் பார்த்துட்டு வர ஈர்க்குது. அங்கே பெரிய ஒரு போஸ்டர், அந்த போஸ்டரில் டைனோசர் லாஸ்ட் எக்ஸிட் இன் இந்தியான்னு போட்டேன். என்னடா அந்த இந்தியான்னு போட்டுக்கான்னு பார்த்தோன்னா, சவுத் இந்தியான்னு போட்டு அதில் வந்து அரியலூர் போட்டு, அரியலூர் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாவட்டம், இப்போ நீங்கள் கிடைச்ச குன்னம் காரை வாரணவாசி ரொம்ப வியப்பு. அது இல்லாமல் நான் போனது எதுக்குன்னா, உலகத்திலே மிக பழமையான ஆமோடு இது 2001 இந்த திருச்சி பெரம்பலூர் பகுதியில் இருக்க கல்லாமேடில் சங்கர் சட்டர்ஜி டீம் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சாங்க. அது பார்க்க போனப்போ அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போனாங்க. அதுவும் கிரெட்டிஷியஸ் பீரியட் தான். இப்போ இங்கே கிடைச்சது எல்லாமே கிரெட்டிஷியஸ் பீரியடு, கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியிலேருந்து 14-15 கோடி வரைக்கும். அப்போ இங்கே இடம், இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, கடல் வந்து பூம்புகாரில் இருக்கிறீங்க, பூம்புகாரிலேருந்து இது 116 கிலோமீட்டர். ஓகே, இப்போ 116 கிலோமீட்டர் கடல் இருந்ததுன்னா வியப்பாக இருக்கும். மதுரை வரைக்கும் கடல் இருந்தது, எஸ்எம் ராமசாமி சொன்னப்போ எல்லாம் சிரித்தாங்க. இப்போ குடியம் வரைக்கும் கடல் இருந்தது, காஞ்சிபுரம் வரைக்கும் கச்சியம்பதி வரைக்கும் கடல் இருந்தது, அங்கே ஆமைகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் இப்போ உண்மையில் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம்ன்றதை புரிய வைக்கிது. இப்போ ரொம்ப குறிப்பாக இந்த டைனோசர்களை பற்றின ஒரு ஆய்வு, அதில் அதை பற்றின பேசுபடும் அதிகமாக இருக்குது. என்னோடய கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட் எஸ்டேட் இன் தமிழ்நாடுன்னு அமெரிக்காவில் போய் பார்த்ததா சொல்கிறீங்க. இப்போ உலகத்தின் வேறு எந்த பகுதிகளெல்லாம் டைனோசர்ங்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க? இல்லை, இந்த ஆய்வு வந்து ஒரு 200-300 வருஷமாக தான் செய்கிறாங்க. டைனோசர் பற்றி புரிதல் வழக்கமாக எது எலும்பு கிடைச்சாலும் இது எலும்பு கூட விட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை மண்டோடு கிடச்சி கூட அதை யாரும் கவனிக்கலை. இது என்னென்னா, இது இன்றைக்கி அமெரிக்கா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, கனடா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, சைனா பகுதியில் நிறைய ஆய்வு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் பெரும்பாலும் இந்த பேலண்டி சொல்லக்கூடியது இப்போ இங்கே இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு பொண்ணு எங்கள் குரூப்பில் இருக்கா, இளஞ்சமிழர் குரூப்பில் அஸ்வதா பிஜோன்னு, அந்த பொண்ணு ஒரு 3 வருஷமாக அவேர்னஸ் கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் இதை செய்கிறதில்ல, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் செய்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுக்குன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிக்கணும், அது உலகத்துக்கான ஒரு துறையாக ஆரம்பித்து. இங்கே வந்து மிக முக்கியமான பேரண்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. ஆய்வுகளுக்குன்ற தனித்துறை கேட்குறீங்க, ஏற்கனவே இருக்குது தமிழோட தொழில் திறன் ஒன்று இருக்குது. இல்லை, தொழில் துறை வேறு, தொழில் துறை மனிதர்கள் வாழ்ந்தது. ஓகே, இது பேலியாண்டஜி சொல்லக்கூடிய, இது ஜியாலஜி ஜுவாலஜி சம்பந்தம் சார்ந்த, பூகோளம் சார்ந்த, புவியியல் புவியியலில் வாழ்ந்த தொல்லுயிர் எச்சங்கள் சொல்லுவோம். அந்த தொழில் எச்சங்கள் துறையில் இங்கே அடிப்படை சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜி, மைனிங்ன்றது வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது கிடைக்கிற பொருள்லாம் வித்துருவாங்க. சுரங்கத்துறை. ஆனால் ஜியாலஜின்றது இது வந்து மியூசியம் தொடர்பானது, அருங்காட்சியகம் தொடர்பானது. நியாயமாக இந்த துறை, இப்போ பேலியாண்டஜி துறை வந்து அருங்காட்சியகத்தில் தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஒரே துறையில் இருக்கிறதால ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இது கிடைச்சது எங்கே, ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிறப்ப கிடைச்சிது. ஆமாம், அதே மைனிங்காக தோன்றாங்களே அங்கேயும் கிடைக்குது, ஆனால் வெளியே காமிக்க மாட்டாங்க. இது மாதிரி நேரத்தை கிடைக்குதுன்றீங்க, நிறைய கிடைக்குது.
இப்போ டேமின்னு சொல்லி தமிழ்நாடு மைனிங் கார்பரேஷனுடைய ஒவ்வொரு சுரங்கத்துலேயும் இதுக்கான ஒரு துறை இருக்குது. ஏதாவது நீங்கள் பொருள் இருந்தால் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காவில் வந்து இந்தியாவுடைய ஒரு ஆமை ஓடி இருக்குது, நீங்கள் ஏன் இந்தியா கொண்டு வரக்கூடாதுன்னு நான் உடனே சொன்னேன். அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் நிறைய கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மறைக்கப்பட்டதாகவே இருக்குது. தற்செயலாக சொன்னால் ஒழிய ஆய்வு ரீதியாக இது வெளியே சொல்லவே மாட்டேன். இதுவே வந்து ஏதோ அதிர்ச்சிகரமாக வந்தால் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, 2009 ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. 2003 2009 43 டைனோசர் முட்டை கண்டுபிடிச்சி பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க. உங்களுக்கு திருச்சி பக்கத்துலேயே நேஷனல் காலேஜ் இருக்குது ஜியாலஜி, சென்னை ஜியாலஜி இருக்குது, தூத்துக்குடியில் ஜியாலஜி இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கூட இது வந்து ஒரு ஃபீல்டு விசிட்டாக தான் போகிறாங்களே தவிர எக்ஸ்கவேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதா மாறலை. இந்த மாதிரி தற்செயலாக ஒரு குளத்தை சீரமைக்கிறாங்க, வண்டல் மண் எடுக்கிறாங்க, அப்போ கிடைக்குது பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான விழிப்புணர்வே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி சந்திரசேகரன் போன்றவங்களாம் அரியலூர் மாவட்டத்தை வந்து எடுத்து அருங்காட்சியகம் வைக்கணும்னு போராட்டினாங்க. எனக்கு தெரியும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1940 கிருஷ்ணன் சார் எப்போ வந்து இது ஆய்வு பண்ணாரோ அன்னிலேருந்து, அதே மாதிரி சிங்கநஞ்சம் சார் இப்போ இல்லை தவறிட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது ஒன்றும் முறைப்படியாக பண்ணலாம், ஏன்னா இது வருமானம் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இது வருமானமும் பார்க்குறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் அங்கே போகிறவங்கெல்லாம் ஒரு ஃபாசில் தூக்கி வீட்டில் வச்சிடறேன். அதனால் அந்த மாதிரி வைக்காமல் அங்கே கிடைக்கிற ஃபாசில் அரசு யாரும் தெரிவிக்கிறது இல்லைன்றீங்க? தெரிவிக்கிறதே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த அரசு வந்து இதை கையில் எடுத்து செய்யணும் அப்படின்றீங்க. இப்போ இது வந்து வெறும் மாநில அரசு கூட செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மத்திய அரசும் இதற்கான கவனத்தை எடுத்து செய்யணும் அப்படி செஞ்சால் தான் இன்னும் மேலே வெளியில் வரும்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு கவனம் எடுத்து பெரம்பலூர் சாத்தனூரில் இருக்க கல் மரத்தை பாதுகாப்பு பண்ணாங்க. ஓகே, நான் இன்றைக்கும் என்னன்னா கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. பெரியதாக கேட்டு போடுவாங்க, பெரிய பெரிய பூட்டு போடுவாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க வேலி திறந்துடும். இதுதான் நடைமுறை சிக்கல். கவர்மெண்ட்டில் யாராவது 2 பேர் போடுவாங்க, அவங்க வெளியே போயிடுவாங்க. அங்கே அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் சைட் எல்லாமே குடிகாரர்களுடைய ஈர்ப்பிடமாக தான் இருக்குது. இது கசப்பான விஷயம், ஆனால் உண்மை தான் அது.